வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மாயனூர்ல இருந்து ஒரு நண்பர் எடுத்துட்டு வந்திருந்தாரு. இதுல வந்து பழைய கேஸ்டர் பிளேயர் மாடல் இருந்துச்சு. இதில் இப்போ கூடிய லேட்டஸ்ட் மாடல் யூஎஸ்பி போர்டு போட்டு தர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எடுத்துகிட்டு வந்தார் கஸ்டமரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்கா சீட்டு வச்சு, ஸோ யூஎஸ்பி போர்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக பிளே ஆகும் நண்பர்களே. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு குழா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு மைக் ஆப்ஷன் எல்லாமே அப்படியே ஒர்க்காகும். ஸோ யூஎஸ்பிக்காக தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நம்ம அதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ மற்ற மைக் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். யூஎஸ்பி வேணும் அப்படின்னா அப்போதைக்கு மட்டும் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஎஸ்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கோயிலில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு இதை வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற பழைய மாடல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. ஸோ இதை வந்து ரீயூஸ் பண்ண முடியணும்னால. ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு கரோக்கி கொடுத்துட்டு இதை வந்து அழகாக நம்ம வந்து மைக் மூலமா நம்ம வந்து சாங் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் பாடலாம், உங்களுக்கு ஈஸி எளிமையாக இருக்கும். நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்லையும் நீங்கள் உங்களுக்கு பாட முடியும், வாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி மைக் ஒன்றில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஹலோ செக், ஹலோ ஹலோ. இந்த மாதிரி உங்களுக்கு மைக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ ரெண்டு குழா இதில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பக்கா மேட்சிங்காக இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.